இதுல இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சோ இன்னைக்கு நமக்கு அது இருக்குதா அப்படின்றத பாக்குறதுக்காகவும் சில பேர் அதை சந்திராஷ்டமம் அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்னா நம்மளே நம்ம இப்போ எல்லார் கையிலயும் மொபைல் இல்லாம ஆளே இல்ல அவங்களே அவங்க ஒரு செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிட்டா அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் வேற ஒண்ணும் செய்யாது அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டே பிஸ்கெட் காலையில் எழுந்துச்சோன்னா ஃபர்ஸ்ட் பல் பல்வழிக்கிட்டு காரணம் என்ன அதில் பேரில் என்ன இருக்குது குட் டே ஸோ சந்திராஷ்டம் அன்னைக்கு வரக்கூடிய இன்னல்கள் போகிற இந்த குட் டே பிஸ்கட் சாப்பிட்றோமா அன்றைக்கி டே ஃபுல்லா குட் டே ஆகிடும் இது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த பரிகாரமா அப்படி இது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் அவுட் நிறைய கிளைண்ட்டுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் ஓகே சூப்பராக எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தும் அவங்களோட பிறந்த கிழமையிலிருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது நமக்கான கிழமைகள் நமக்கு ரொம்ப ராசியான கிழமைகள் அப்படின்றது நம்ம பிறந்த கிழமை அவ்வளவு கிழமையை பேஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்ப செவ்வாய்க்கிழமை நல்ல காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை அதை செய்ய குறைக்க மறந்துருக்கலாம் செவ்வாய்க்கிழமை தான் பிறந்த அதனாலதான் இந்த டவுட் கேட்டேன் சார் தைரியமே கிடையாது உங்க சொன்னா ரொம்ப ஜோக்கா இருக்கும் ஆனா மிகப்பெரியல வெற்றி கொடுத்த பரிகாரம் ஏன்னா இந்த இதுக்கு நிறைய கான்ட்ரோ வந்துச்சு இந்த இடம் தான் தெரியல செவ்வாய் அப்போ யூனிஃபார்ம் பர்சன்ஸ் இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ் ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் பைலர் டீ சாப்பிட்டுட்டு டீ கடையில் பைலர் டீ சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பருப்பு வடை சாப்பிட்டாங்கன்னா மிகப்பெரியவில் கருணாதன் ஆக்டிவேஷன் ஆகும் சொல்லுவது மிகப்பெரிய வெற்றி அடுத்த பாயிண்ட் சொல்றேன் ஐத்துளை காரணக்காரங்களுக்கு வந்து கிரகம் வந்து சுக்கரன் ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் ஏதாவது உங்களால் சுக்கரன் வந்து அழகு குள்ளது இல்லைன்னா வந்து ரொம்ப லக்ஸுரியா இருக்கிற மாதிரியான ஒரு கிரகம் என்ன மால்ல போய் படம் பார்த்துட்டு அங்க ஐஸ்கிரீமும் பாப்கார்னும் வாங்கி சாப்பிட்டு சொன்னேன் இதே ஒரு கோயம்புத்தூர் கூடிய மிகப்பெரிய பிடபிள்யூடி இன்ஜினியர் நினைச்சிருக்காரு அவர் நம்ம ஃப்ரெண்டு ஃபாலோயர் போய் சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணியிருக்காரு கவர்மெண்ட்ல இருந்து அலாட்மெண்ட் அந்த பில் வந்து சாங்ஷன் ஆகும் இருந்திருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் கிடைச்சது மூணு மேடையில் என்ன சொன்னார் இதே சமயத்தில் நம்ம கிளைண்ட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் கரணக்காரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் பிசினஸ்ல லாஸ் நீங்க கேட்கலாம் கருணநாதன் இயக்கினா முன்னே பணம் சொன்னீங்க இப்போ இவருக்கு எப்படி அங்கே தான் நம்ம பார்க்கணும் அவருக்கு ஜாதகத்தில் சந்திரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கா சரி இது வராமல் இருக்கிறதுக்கு அவருக்கு நான் என்ன பண்ணி பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்ன சொன்னேன்னா போகும்போது ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கிடுங்க அந்த ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில ரெண்டு சிப்பு தண்ணியை குடிச்சிருங்க மீதி லாக் பண்ணி கார்ல ட்ராவல் பண்ணும் போதே ஜன்னலை ஓப்பன் பண்ணி தூக்கி அணுஞ்சிருங்க டோரை ஓப்பன் பண்ணி காரணம் என்னன்னு கேட்குறீங்களா சந்திரன்னா தண்ணி இங்கேயே ஒரு லாஸ் பண்ணிட்டாரா

என் குழந்தைங்க வந்து இப்போ பாஸ் ஆக மாட்டாங்க நீட் எக்ஸாம் எழுதுறாங்களா என்ன தெரியுமா சொன்னேன் கடையில் வைக்கிறதுல பாஸ் பாஸ் அதை வாங்கி தலைகணி அடியில் சொல்லிவிடுங்க குழந்தை நைட் தலைகணையில படுத்துருக்குமா லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி பாஸ் பாஸ்ங்கிற விஷயம் அந்த ஏன் நீங்க பாஸ் பாஸை தேர்ந்தெடுத்தீங்க வெறும் வார்த்தை மட்டும் இல்லை அது உள்ள அதிகமா இருக்கிறது சோம்பு சோம்பு வந்து பாத்தீங்கன்னா புதனோட அதிகம் அது உள்ள ஸ்வீட்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இருக்கு ஸோ சுக்ரன் புதன் தான் வந்து லக்ஷ்மி ரிசல்ட்டும் வந்து சொல்லியிருக்கிறாங்களா எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிருக்காங்க இப்போ இத பாத்துட்டு எல்லாரும் பாஸ் பாஸ் பாக்கெட்டா வாங்கி வைக்க போறாங்க